12வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 9% எட்டும். பிரதமர் மன்மோகன் சிங் நம்பிக்கை. துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் தவறேதும் செய்யவில்லை, புதுவை அரசு அறிவிப்பு. பகவான் சாய்பாபா ஜீவசமாதி அடைவாரா? ஆசிரம நிர்வாகிகள் தீவிர ஆலோசனை. தமிழகத்தில் இனி தினமும் 3 மணி நேரம் மின்சார நிறுத்தம். மின்சார வாரிய அறிவிப்பால் பொதுமக்கள் அதிருப்தி. வணக்கம், விரிவான செய்திகள். 12வது ஐந்தாண்டு திட்டக்காலத்தில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 9 முதல் 9.5% எட்டும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற திட்ட கமிஷன் கூட்டத்தில் பிரதமர் மன்மோகன் சிங், நிதித்துறை அமைச்சர் பிரணாப் முகர்ஜி மற்றும் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் கபில் சிபில் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்களும் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய பிரதமர், 12வது ஐந்தாண்டு திட்டத்தில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 9 முதல் 9.5% அடையும் என்றும், அதற்காக மத்திய திட்ட கமிஷன் குழுவினர் சிறப்பாக செயல்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். There was general agreement that the planning commission should, and I qualifying this as a working hypothesis, work on a growth target ranging between 9 and 9.5% average in the 12th plan. ஆனால் 11வது ஐந்தாண்டு திட்டத்திலேயே நமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 9% அடைந்திருக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதுவை துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் மீது பல குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டுள்ள நிலையில் அவர் மீது எந்த தவறும் இல்லை என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. அசன் அலிக்கு பாஸ்போர்ட் கிடைக்க உதவிய விவகாரம், குருத்வாவாருக்கு அரசு நிலம் ஒதுக்கியது, தனது மகன்கள் பெயரில் மருத்துவக் கல்லூரி தொடங்க அனுமதி என புதுவை மாநில துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் மீது பல குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. அது தொடர்பாக அமலாக்கப் பிரிவினரும் விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் நேற்றிரவு புதுவை மாநில சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி இக்பால் சிங்கை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கந்தசாமி, ஆளுநர் இக்பால் சிங் எந்தவித தவறும் செய்யவில்லை என்றும், அவர் செய்த செயல்களில் தவறேதும் இல்லை என்றும் கூறினார். அவர் வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு 4 வரியில் கொடுத்துருக்காரு. 4/4/97 கொடுத்துருக்காரு. நான் இப்போ நிறைய மினிஸ்ட்ரி எம்பி எம்எல்ஏ பாஸ்போர்ட்டை சரி பல லெட்டர் கேட்குறாங்க பப்ளிக்னா கொடுத்துதானே ஆகணும். அது வந்து கவர்மெண்ட் அதிகாரியோ வந்து அவங்க சரியான பர்சனல் பார்த்துக்க வேண்டியது அதிகாரியோட வேலை தான். மெடிக்கல் காலேஜ் நாளைக்கு யார் அப்ளை பண்ணாலும் கவர்மெண்ட் பாலிசி கொடுக்க போகிறாங்க. அது வந்து ஒரு தப்புன்னு இல்லையே? இல்லை இல்லை, மெடிக்கல் காலேஜ் மேட்ரு, இன்ஜினியரிங் காலேஜ் மேட்ரு, அந்தந்த மினிஸ்டர் சிஎம் தான் இது பண்ணுறது. இப்போ கேபினெட்டில் கொண்டு வரது இல்லை. மேலும் புதுவையில் மருத்துவக் கல்லூரி தொடங்க யார் கேட்டாலும் அனுமதி வழங்கப்படுகிறது என்று தெரிவித்த கந்தசாமி, ஆளுநர் இக்பால் சிங் மீது புதுவையிலிருந்து யாரும் காங்கிரஸ் மேலிடத்திற்கு புகார் ஏதும் தெரிவிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார். பகவான் சத்திய சாய்பாபாவை ஜீவசமாதி அடைய வைக்கலாமா என்று ஆசிரம நிர்வாகிகள் தீவிர ஆலோசனை நடத்தி வருகின்றனர். பகவான் சத்திய சாய்பாபா கடந்த 1 மாத காலத்திற்கு மேலாக உடல்நலக்குறைவின் காரணமாக புட்டபருத்தியில் உள்ள சத்திய சாய் உயர் சிகிச்சை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தற்போது அவரது நிலைமை மேலும் மோசமடைந்து வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். அவரது கல்லீரல் செயலிழந்துவிட்டதாகவும் இரத்த அழுத்தம் வெகுவாக குறைந்துவிட்டதாகவும் தெரிவித்த மருத்துவர்கள், தற்போது பகவான் சாய்பாபாவின் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக செயலிழந்து வருவதாக தெரிவித்தனர். இந்த தகவல் அறிந்ததும் உலகெங்கிலும் உள்ள அவரது பக்தர்கள் புட்டபருத்தியை நோக்கி குவிந்து வருகின்றனர். இதனால் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க அங்கு 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணிகளுக்காக புட்டபருத்தியில் போடப்பட்டுள்ளனர். இதனிடையே பகவான் சத்திய சாய்பாபாவை ஜீவசமாதி அடைய வைக்கலாமா என்று ஆசிரம நிர்வாகிகள் தீவிர ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் இனிமேல் தினமும் 3 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்படும் என்று தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவித்துள்ளது. இதனால் பொதுமக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர்.
தமிழகத்தில் ஏற்கனவே அறிவிக்கப்படாத பல மணி நேர மின்வெட்டு அமலில் இருந்து வருகிறது. பெரும்பாலான இடங்களில் மின்சாரம் எப்போது வரும் என்று தெரியாத அளவிலேயே மக்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக கிராமப்புறங்களில் இந்த மின்வெட்டின் காரணமாக விவசாய பணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கிராமப்புறங்களில் தினமும் 3 மணி நேரமும் சென்னையில் 1 மணி நேரமும் இன்று முதல் மின்வெட்டு அமலில் இருக்கும் என்று மின்சார வாரியம் அறிவித்துள்ளது. கோடைவெயில் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் மின்வெட்டு ஏற்படுவது பொதுமக்களிடையே பெரும் அதிருப்தியை உண்டாக்கியிருக்கிறது. நாளொன்றுக்கு 50 கோடிக்கு மின்சாரம் வாங்கப்பட்டும் மின் தட்டுப்பாட்டை குறைக்க முடியவில்லை என்று தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவித்துள்ளது. ஊழலுக்கு எதிரான லோக்பால் மசோதா வரைவு குழுவில் இருந்து விலகுவது குறித்து யோசித்து வருவதாக அக்குழுவின் உறுப்பினர் சந்தோஷ் ஹெக்டே தெரிவித்துள்ளார். லோக்பால் மசோதா வரைவு குழுவில் மத்திய அமைச்சர்கள் 5 பேரும் சமூக ஆர்வலர்கள் 5 பேரும் இடம்பெற்றுள்ளனர். அவ்வாறு இடம்பெற்றுள்ள சமூக ஆர்வலர்கள் மீது நாள்தோறும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன. இந்த நிலையில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சாந்தி பூஷன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டிற்கான சிடி ஆதாரத்தை டெல்லி காவல்துறை உண்மை என்று கூறியுள்ளது. இருப்பினும் சாந்தி பூஷனின் உண்மை குரலையும் சிடியில் இடம்பெற்றுள்ள குரலையும் ஒப்பிட்டு பார்த்த பிறகே இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளது. இந்நிலையில் அக்குழுவில் இடம்பெற்றுள்ள உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சந்தோஷ் ஹெக்டே குழுவிலிருந்து விலகுவது குறித்து யோசித்து வருவதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மற்ற உறுப்பினர்களோடு ஆலோசிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அரசுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் இடையே நடைபெறும் பேச்சுவார்த்தையை தடுக்கவே வரைவு குழு உறுப்பினர்கள் மீது இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை சிலர் நன்கு திட்டமிட்டு சுமத்தி வருகிறார்கள் என்றும் சந்தோஷ் ஹெக்டே தெரிவித்துள்ளார். Obviously, a very well-planned is in a conspiracy to derail the process of discussion between the government and the Singh. இதனிடையே சாந்தி பூஷன் மற்றும் பிரசாந்த் பூஷன் ஆகியோர் வரைவு குழுவிலிருந்து கட்டாயம் விலக வேண்டும் என்று சமாஜ்வாடி கட்சியின் முன்னாள் தலைவர் அமர் சிங் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பதவி விலக முடிவு செய்துள்ளதாக சந்தோஷ் ஹெக்டே கூறியுள்ளதை தான் வரவேற்பதாகவும் அமர் சிங் குறிப்பிட்டார். கை விவாத் ஜோ டாக்டர் ஒரு மார்ஃப் நீ ஜின்கே ஹம் தாரீக்கே தி ஹே கிஸ் அதாலத் மே கே க்யா ஹுவா உஸ்கா டீடெயில் தியா ஹே இஸ் பரிப்ரேக்ஷ் மே மே தோ சந்தோஷ் ஹெக்டே ஜி கே பீச்சே சலுங்கா சந்தோஷ் ஹெக்டே ஜி நே கஹா ஹே கி அகர் சிடி கே கண்டென்ட் சஹி ஹே தோ ஃபாதர் சன் டுவோ கோ இஸ்திஃபா தே தேனா சஹியே. இந்நிலையில் லோக்பால் மசோதா வரைவு குழுவில் உறுப்பினர்களாக உள்ள சாந்தி பூஷன் மற்றும் அவரது மகன் பிரசாந்த் பூஷன் ஆகியோர் பதவி விலக தேவையில்லை என்று கிரண்பேடி மற்றும் வரைவு குழு உறுப்பினர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோர் கருத்து தெரிவித்துள்ளனர். வங்கதேசத்தில் 150 பேரோடு சென்ற படகு ஒன்று மற்றொரு படகுடன் மோதிய விபத்தில் 27 பேர் பலியாயினர். மேலும் பலர் தண்ணீரில் மூழ்கினர். வங்கதேசத்தின் கிழக்கு பகுதியான பஹாரிப் நகரிலிருந்து ஜமல்காஞ்ச் நோக்கி மெக்னா நதியில் சுமார் 150 பயணிகளோடு படகு சென்று கொண்டிருந்தது. அப்போது பழுதடைந்த படகு ஒன்றின் மீது பயணிகளுடன் சென்ற படகு மோதியதில் படகு தலைக்குப்பற கவிழ்ந்ததாக கூறப்படுகிறது. இதில் பயணம் செய்த அனைவரும் நதியில் மூழ்கினர். மீட்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் இதுவரை 27 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் எஞ்சியவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் தீவிரமாக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அளவுக்கு அதிகமான பயணிகளை ஏற்றிச் சென்றதே விபத்திற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. அனைத்து பள்ளிகளுக்கும் கோடை விடுமுறைக்கு பின் ஜூன் மாதம் முதல் தேதியில் திறக்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. பெரும்பாலான மெட்ரிக் பள்ளிகளில் மார்ச் மாத இறுதியிலிருந்து விடுமுறை விடப்பட்டுள்ளன. உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் ஏப்ரல் 21ஆம் தேதி இறுதி தேர்வு முடிந்தது. நேற்று முதல் விடுமுறை துவங்கியுள்ளது. விடைத்தாள்கள் திருத்துதல், தேர்வு முடிவு வெளியிடுதல், மாணவர் சேர்க்கை போன்ற காரணங்களால் பல பள்ளிகளில் ஆசிரியர்கள் இம்மாத இறுதி வரை பள்ளிக்கு வரும்படி தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பள்ளிக் கல்வித்துறை இன்று ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பில் துவக்க கல்வித்துறையில் அனைத்து பள்ளிகளும் இம்மாதம் இறுதி வரை செயல்படும் என்றும் கோடை விடுமுறைக்கு பின் அனைத்து பள்ளிகளும் ஜூன் மாதம் முதல் தேதி திறக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பள்ளி திறக்கும் நாளில் மாணவர்களுக்கு சமச்சீர் கல்வி பாடப்புத்தகங்கள் கையில் கிடைக்கவும் பள்ளி கல்வித்துறை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பள்ளி சிறுவர்களை தங்கள் சொந்த வேலைக்கு ஆசிரியர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட பொது வழக்கில் பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் அவ்வாறு பயன்படுத்தப்பட்டார்கள் என்ற புகார் வந்திருந்தால் அதற்கு 3 மாத காலத்திற்குள் தொடக்க கல்வி இயக்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்கள் பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காண 301-34600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.